மாங்காய் தேங்காய் சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ வெங்காயம், டமாட்டோ, ஆனியன், மாங்காய் எடுத்திருக்கேன், மிளகாய், அந்த தென் பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆயில் வந்து போட்டுருக்கு, வெங்காயம், மிளகாய், ஆனியன், பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் நல்லா வரும். டொமேட்டோ வந்து ஆட் பண்ணலாம். ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து சூப்பராக டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நல்லா வதம் செய்யுது, மேக்ஸிமம் பார்த்து நல்லா வதங்கன்னா அப்புறம் வந்து டேஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். பார்த்தீங்கன்னா சட்னிக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். அரைச்சிக்க வேண்டியதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து ஃபுல்லாகவே போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டுக்கிறோம், ஒருவேளை பத்தலைன்னா ஒன்று லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சட்னி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்கும் சட்னி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தாளிச்சிக்கு போகிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் போட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு சேர்க்கும், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கு, பெருங்காயம், ட்ரை கருவேப்பிலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டான சட்னி வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து சட்னி வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ இட்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் முருங்கக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார் அப்புறம் வந்து ரெடி ஆகிடுச்சு. சட்னி வந்து பர்ஃபெக்டாக மாங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் தேங்காய் போட்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கோம், சாஃப்டான இட்லி. ஸோ மாங்காய், கத்திரிக்காய், முருங்கக்காய் சாம்பார், பர்ஃபெக்டான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. சவுத் இந்தியன் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் தேங்காய் சட்னி வந்து செஞ்சுருக்கேன், இட்லி, சாஃப்டான இட்லி, அண்ட் தென் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், மாங்காய் அப்புறம் முருங்கை போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இட்லிக்கு வைக்கிற சாம்பார் இருக்குது, அப்படி வச்சா தான் சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சவுத் இண்டியன் ஸ்பெஷல், சூப்பராக இருக்கும். ஒரு தடவை வந்து பார்க்கலாம், பாருங்கள் இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது.